அழகா தமிழ் எழுதலாம், வாசிக்கலாம், எல்லாமே எளிமை. நம்ம தாய்மொழி நம்மளுக்கு கஷ்டமா இருக்குமா என்ன? அம்மப்படுத்தி ஒரு பெரிய குச்சி எடுத்து பெரிய ஓவா போட்டாங்க. ஒரு பேனாவோ பென்சிலோ ஒரு நோட்டோ எடுத்துக்கோங்க. வணக்கம் குழந்தைங்களே, இன்னைக்கு ஒரு அற்புதமான கதை. என்ன கதைனா, தமிழ் எழுத்துக்கள்ல ஓ அப்படின்னு ஒரு எழுத்து இருக்குல்ல, ஓ அப்புறம் சுழிச்சு விட்டு ஓ அப்புறம் அவ்வுக்கு முன்னாடி போடுறது, இந்த எழுத்து போட தெரியுமா போட தெரியாதா, அது எவ்வளவு கஷ்டம் அப்படிங்கிறது சம்பந்தமாக ஒரு கதை. இந்த கதை வந்து அம்மா அப்பாவுக்கும் தேவையான ஒரு கதை, ஆசிரியர்களுக்கும் தேவையான ஒரு கதை. இந்த கதை வந்து ரொம்ப அற்புதமாக கோமாக்கா இளங்கோ அப்படிங்கிற எழுத்தாளர் எழுதி நம்மளுக்காக கொடுத்துருக்காரு. என்னென்னா, இந்த ஓ போடுறது, இந்த ஓ தமிழில் ரொம்ப கஷ்டம் தானே? ஆமாம், எல்லாருமே இந்த ஓ போடும்போது முதல்ல என்ன பண்ணுவோம், நம்ம த்ரீ மாதிரி போட்டுருவோம், அப்புறமா கொஞ்சம் சுழிச்சு விடுவோம், அப்புறம் இப்படி போடுவோம் அப்படி போடுவோம்னு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இது பழகியிருப்போம் இல்லையா? அதே மாதிரி தான் மணியன் அப்படிங்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும் இந்த ஓ போடுறதுல பெரிய பிரச்சனை, நல்லாவே வரமாட்டேங்குது. மூணு மாதிரி வருது, நண்டு மாதிரி வருது, என்னென்னமோ டிசைனில் வருது, ஆனால் கரெக்டாக அந்த ஓ மட்டும் வரவே இல்லை. அதே மாதிரி தான் வணியத்துக்கும் சின்ன வயசில் அந்த ஓ போடுறது வரவே வராது. மூணு மாதிரி போட்டுருவேன், கோமாளி மாதிரி போட்டுருவேன், அதுக்காக டீச்சர்ஸ் என்ன இது என்ன லெட்டர் அப்படின்னு சொல்லி செம்மையாக திட்டுவாங்க. அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மணியனுக்கும் அதே பிரச்சனை. கிளாஸ் ரூம் போனால் மற்ற பிரச்சனை எதுவுமே இல்லை, இந்த தமிழ் எழுதுறது அதை படிக்கிறது கூட படிச்சிடறான், வாசிக்கிறது கூட வாசிச்சிட்றான், ஆனால் அந்த லெட்டர்ஸ் எழுதுறது ரொம்ப கஷ்டம். அதுவும் உயிரெழுத்துக்களில் மூணு முறை இந்த ஓ வடிவம் வருது. இன்னொன்று நினைப்பான், அந்த ஓவை பார்த்தோன்னே இதுக்கு எதுக்கு இத்தனை சுழிப்பு, அப்படியே ஒரு ஸ்ட்ரைட்டாக வந்திருந்தா பரவாயில்லையே அப்படின்னு மணியனுக்கு ரொம்ப அழுகாட்சியாக வரும். மணியன் இப்படியே பண்ணிகிட்டே இருக்கும்பொழுது அம்மா அப்பா ரொம்ப கவலைப்பட்டாங்க. என்னடா கையெழுத்து கொஞ்சம் அழகாக எழுதேன். அம்மா என்ன பண்ணாங்க தெரியுமா, கையை பிடிச்சி எழுதி விட்டாங்க. அதுக்கப்புறம் நல்லா அழகாக எழுதியிருக்கிறவங்களோட ஹேண்ட் ரைட்டிங் இருக்கும் இல்லையா, அந்த நோட்டை வாங்கி நீ இதை மாதிரி காப்பி பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. அதை ப்ராக்டிஸ் பண்ணான். அதுக்கப்புறமா அழகாக எழுதினவங்களோட நோட்டில் மேலே வச்சு ட்ரேஸ் எடு, அது மேலேயே போட்டு பழகு அப்படின்லாம் அம்மா ஐடியா கொடுத்தாங்க. அது எல்லாமே பண்ணினான். இருந்தாலும் அவ்வளோ எழுதி அது வரவே இல்லை அவனுக்கு. அரையாண்டு பரீட்சையும் வந்துருச்சு. பரீட்சை விடுமுறை விட்டு அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போயாச்சு. என்ன பண்ணுவாங்க ஸ்கூலில், ஆன்சர் ஷீட்ஸ் கொடுப்பாங்களா, மார்க்ஸ் எல்லாம் எனக்கு தெரிய வருமா? பயந்து போய் உட்காந்துட்ருக்குறான் மணியன். ரொம்ப பதட்டமாக உட்காந்துட்ருக்குறான். அவன் எதிர்பார்த்த மாதிரியே தமிழில் ரொம்ப 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 கம்மி மார்க் வந்திருக்கு. உங்களுக்குமா, நிறைய பேருக்கு அப்படி தானா, என்ன பண்ணுறது? மணியனுக்கு அப்படி வந்துருச்சு. பேப்பரை வாங்கி பார்க்குறான். ஐயோ, எல்லாமே தப்பு, ஹேண்ட் ரைட்டிங்னால தான் எல்லாமே போச்சு, இவ்வளோ தப்பு தப்பாக எழுதிட்டோமே, இவ்வளோ கம்மி மார்க் வந்துடுச்சேன்னு ஒன்று அழுக ஆரம்பிச்சிட்டான். தமிழாசிரியர் வர்றார். டே 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 மணி, ஏன்டா அழுகிற, ஏன்டா அழுகிறேன்னு தலையை தடவி கொடுத்து தட்டி விடுறாரு. ஒன்றும் பிரச்சனை இல்லைடா, பார்த்துக்கலாம், என்ன தப்புன்னு முதல்ல பாரு, அழுதா ஏதாவது சரியாயிடுமா? ஒன்றுமே சரியாகாது. இப்போ பாரு, என்ன பண்ணியிருக்க, செய்யுள் சரியாக எழுதியிருக்க, கட்டுரைகள் கேள்விப்பது எல்லாமே நல்லா தான் எழுதியிருக்கிறேன், என்ன எழுத்து கொஞ்சம் சரியில்லை, எழுத்து பிழையாக இருக்குது, அதுதான் அது சரி பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு தமிழாசிரியர் வந்து ஆறுதல் படுத்துறார். ஆனால் மணியனுக்கு அதெல்லாம் காதுக்குள்ளேயே போகலை. நம்மளுக்கு சரியாக வரல, நம்மளுக்கு தமிழ் சரியாக வரல, நம்மளுக்கு சரியாக வராது, தமிழ் ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம்னு மனசுக்குள்ளேயே நினச்சி 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 ஃப்ரெண்ட்ஸ் கூட யார் கூடயும் சேராமல் ரொம்ப தனியாக இருக்க ஆரம்பித்தான். அப்பா அம்மாவுக்கு ரொம்ப கவலையாயிடுச்சு. மணியன் என்னது, சரி பண்ணிக்கலாம் விடுனா அவன் மனசுக்குள்ளே அது போகவே இல்லை. அப்புறமா அப்பா அம்மா வந்து டீச்சர்ஸை வந்து சந்திக்கிறாங்க, தமிழாசிரியர் வந்து சந்திக்கிறாங்க. சார், இந்த மாதிரி அவன் வந்து தமிழ் எழுத்துக்களில் கொஞ்சம் பிழை இருக்குது, சரியாக எழுத முடியலன்னு ரொம்ப கவலையாக இருக்கான். எவ்வளோ சொன்னாலும் அது வந்து அவனுக்கு வந்து நம்பிக்கை வரமாட்டேங்குது. இல்லை எனக்கு தமிழ் வராது, இல்லை எனக்கு தமிழ் வராதுன்னே சொல்கிறான். இல்லைடா நல்லா வரும், நம்மளோட தாய்மொழி அது வராமல் போகாதுன்னு நான் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன் சார், நீங்கள் ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணுங்களேன், ஏதாவது உதவுங்களேன் அப்படின்னு அவங்க அம்மா அப்பாவும் கேட்குறாங்க. அப்போ தமிழாசிரியர் சொல்கிறாரு, நிறைய பயிற்சி இருக்குது, நம்ம அந்த தசை பயிற்சிகள் கொடுக்கலாம், இந்த விரல்களுக்கெல்லாம் பயிற்சி கொடுக்கலாம், மணிக்கட்டுக்கு பயிற்சி கொடுக்கலாம், அப்புறம் அது போக இன்னும் நிறைய பயிற்சிகள் மூலமாக அந்த எழுத்துக்களை அழகாக கொண்டு வந்துடலாம். நீங்கள் கவலையே படாமல் போயிட்டு வாங்க, நான் பார்த்துக்கிறேன், ஸ்பெஷல் கிளாஸ் சிறப்பு வகுப்புகள் வச்சு சூப்பராக மணியனோட எழுத்தை நான் மேம்படுத்தி காமிச்சிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டாரு தமிழாசிரியர். அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் இப்படி ஒரு ஆசிரியர் சொன்னால் எல்லா அம்மா அப்பாவுக்கும் சந்தோஷமாக தானே இருக்கும். சும்மா அவங்க இல்லையே உங்கள் பையன் சரியாக படிக்கலை அப்படி இப்படின்னு சொன்னால் அம்மா அப்பாவுக்கு ரொம்ப வருத்தமாயிரும். இல்லைங்க படிக்க வச்சிடலாம் அப்படின்னு ஒரு ஆசிரியர் சொன்னால் அம்மா அப்பாவுக்கு எவ்வளோ கான்ஃபிடென்ட் வரும்ல, அதே கான்ஃபிடென்ட்டோட மணியனோட அம்மா அப்பா போயிடுறாங்க. இப்போ சிறப்பு வகுப்பு துவங்கியாச்சு. இன்னொன்று தெரியுமா, வணியத்தி கூட சின்ன வயசில் இந்த ஓ போட வரவே இல்லை. அப்போ எங்கள் அம்மா ஒரு ஐடியா பண்ணாங்க. என்ன பண்ணாங்க தெரியுமா,
பக்கத்து வீட்டில் வீடு கட்டிட்டு இருந்தாங்க, மணல் போட்டிருந்தாங்களா, அம்மா என்ன பண்ணாங்க அங்கே கூட்டிகிட்டு போய் அந்த மணலை பரப்பி அதில் இப்படி ஓ போட்டு கையில் இப்படி போட்டு காமிச்சு இது மாதிரி போடு அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. நானும் அதை போடுறதுக்கு முயற்சி பண்ணி பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் அம்மா இன்னொன்று பண்ணாங்க, இன்னும் நிறைய மணலை கீழே தள்ளிவிட்டு நல்லா சமப்படுத்தி ஒரு பெரிய குச்சி எடுத்து பெரிய ஓவாக போட்டாங்க. பெருசுன்னா நம்ம நடந்து போகிற அளவுக்கு பெரிய ஓவாக போட்டு, நீ இந்த ஓவில் இந்த சுளியிலிருந்து தொடங்கி கீழே வரைக்கும் நடந்து போயிட்டு வா பார்க்கலாம் அப்படின்னு ப்ராக்டிஸ் கொடுத்தாங்க. நானும் என்ன பண்ணினேன், அந்த சுளியிலிருந்து இப்படி தொடங்கி இப்படி நடந்து இப்படி போய் இப்படி போய் இப்படி உள்ளே வந்து மறுபடியும் கீழே வந்து இது வரைக்கும் நடந்து 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 ப்ராக்டிஸ் பண்ணேன். அம்மா சொன்னாங்க, இப்போ இந்த வடிவம் வந்து மனசுக்குள்ள பதிஞ்சிருக்கும், இப்போ நீ வந்து இந்த மணலில் ஓ போடு அப்படின்னு எளிமையான பயிற்சி கொடுத்தாங்க. அப்போ இருந்து எனக்கு ஓ எளிமையாக போட வந்துருச்சு. பயிற்சிக்கு முன்னாடி தமிழாசிரியர் சில விஷயங்களை சொல்ல ஆரம்பித்தார். என்ன தெரியுமா, அந்த ஓ வடிவம் இருக்கு இல்லையா, அந்த ஒகர வடிவம் நம்மள உடம்புலயே நிறைய இடத்துல இருக்கு. கண்டுபிடிங்க பார்க்கலாம், எதெல்லாம் ஓ வடிவத்தில் இருக்கு. இந்த காது என்ன வடிவத்தில் இருக்கு, நம்மளுக்கெல்லாம் ஒகர வடிவத்தில், அதாவது ஓ வடிவத்தில் இருக்கு. அதுக்கு பேர் தான் ஒகர வடிவம். ஒகர வடிவத்தில் இருக்கா? இன்னொன்று தெரியுமா, நம்மளுடைய மூளையை நேர்கோடு அப்படியே பாதியே வெட்டினா என்ன வடிவத்தில் இருக்கும், ஓ வடிவத்தில் தான் இருக்குமாமா. இன்னொன்று தெரியுமா, குடல் இருக்குல்ல நம்ம வயிற்றுல குடல், அந்த குடல் கூட ஓ வடிவத்தில் தான் இருக்குமா. இன்னும் ரொம்ப சர்ப்ரைஸான ஒரு விஷயம் தமிழாசிரியர் சொன்னார் தெரியுமா, நம்ம கருவில் இருக்கும் பொழுது கூட நம்ம எல்லாருமே அம்மா வயிற்றுல கருவில் இருக்கும்ல, அப்போ எல்லாரும் நம்ம இப்படி ஓ வடிவத்தில் தான் இருப்போமா. அப்படி ஓ வடிவம் அப்படிங்கிறது நம்மளோட வாழ்க்கையோட இணைஞ்ச வடிவம், அது எளிமையாக நம்மளால பயிற்சியினால கொண்டு வந்துட முடியும்னு சொல்லிட்டு பயிற்சியை துவக்கினாரு தமிழாசிரியர். ஆரம்பிச்சோன்னே எல்லாரும் வந்து உட்கார்ந்தாச்சு. அப்போ மணினை கூப்பிட்றாரு, மணி வா இந்த போர்டில் ஓ போடு அப்படிங்கிறார். அவனும் இந்த மாதிரி ஓ போடுறதுக்கு முயற்சி பண்ணுறோம். ஆனால் பாருங்கள், குதிரையோட மூஞ்சி மாதிரி போகுது அது. இப்படி ஒரு பக்கம் போட்டால் இப்படி இழுத்துட்டு போகுது. ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்களே மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொல்லுன்னு சிரிச்சிட்டாங்க. அங்கே படுற மணியன் போடுற ஓவை படுறா, ஓவடா இது, கழுத மூஞ்சிட்டா குதிரை மூஞ்சிட்டான்னு எல்லாம் கிண்டல் பண்ணி சிரிக்கிறாங்க. தமிழாசிரி சொல்லிட்டார், குழந்தைங்களே ஒரு ஒருத்தருக்கும் ஒன்று ஒன்று நல்லா வரும், ஒன்று ஒன்று வராது, இது நேச்சர், இது இயற்கை, இதை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் வேணும். அதை ப்ராக்டிஸ் பண்ணி பயிற்சி கொடுத்து நம்ம மாற்றிக்க வேண்டியதான். அதுக்காக இப்படி கிண்டல் பண்ணி சிரிக்கலாமா அப்படின்னு ஒரு ஒருத்தர் கேட்குறாரு. உனக்கு என்ன வராது, ஓட வராதுல்ல, உனக்கு வந்து படம் வரைய வராதுல்ல, ஒரு ஒருத்தர் கேட்குறாரு. ஆமாம் எனக்கு அது வராது. அப்போ எல்லாம் சிரித்தா உனக்கு எப்படி இருக்கும், கஷ்டமாக இருக்கும். அப்போ இது சிரிக்கலாமா, மணியன் ஓ போடுறது அவனுக்கு தெரியல, நீங்கள் சிரிக்கலாமான்னொன்னே எல்லாரும் அமைதியாக உட்காந்துக்கிறாங்க. இப்போ இந்த ஓ போடுறதுக்கான பயிற்சி, மணியன் நீ போய் உட்காரு அப்படிங்காச்சு. எல்லோரும் உட்காந்தாச்சு. எல்லோரும் நோட் எடுங்க, பென்சில் எடுத்துக்கோங்க, இல்லை பேனை எடுத்துக்கோங்க அப்படிங்கிறாங்க. சரின்னு எல்லோரும் எடுத்தாச்சு. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறவங்க கூட நீங்கள் அதெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு பயிற்சி இப்போ நம்ம ஆரம்பிக்கலாம். எடுத்துக்கிறீங்களா, ஒரு பேனாவோ பென்சிலோ ஒரு நோட்டோ எடுத்துக்கோங்க. எடுத்துட்டீங்களா, இப்போ ஆ எல்லாருக்கும் போட தெரியும் தானே, ஆ போடுங்க பார்க்கலாம் அப்படிங்கிறாரு தமிழாசிரியர். உடனே எல்லாரும் ஆ எழுதியாச்சு. சார் எழுதிட்டோம் சார், ஐயா எழுதிட்டோம், ஐயா எழுதிட்டோம், ஐயான்னு காமிக்கிறாங்க. ஆ எழுதிட்டீங்களா, இப்படி தானே எழுதியிருக்கீங்க இந்த மாதிரி. ஆமாம் எல்லாரும் அப்படி ஆமாங்க சார், ஆமாங்கய்யா ஆமாங்கய்யான்னு சொல்கிறாங்க. சரி அதை அப்படியே தலைகீழ திருப்பி வச்சுக்கோங்க அப்படிங்கிறார். நோட்டை எல்லாரும் தலைகீழ திருப்பி ஆ போட்டிங்களா, அதை தலைகீழ திருப்புங்கிறார். எல்லாரும் தலைகீழ திருப்பி வச்சு. திருப்பி வச்சோடனே இந்த மத்தியில் இருக்கிற கோட்டுக்கு பதிலாக இங்கிருந்து ஒரு கோடு கீழே இழுத்து சுழிச்சு இப்படி கீழே கொண்டு வந்து முடிங்க பார்க்கலாம் அப்படின்னு ஒன்று. எல்லாரும் அதே மாதிரி இங்கிருந்து ஒரு வளைவான கோடு போட்டு கீழே ஒரு வளைவை போட்டு இதோட முடிக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்களா, இந்த மைய கோட்டையும் இந்த நேர் கோட்டையும் எடுத்துட்டா ஓ வந்துருமா, இங்கே பக்கத்தில் அதே மாதிரி போடுங்க அப்படிங்கிறார். உடனே எல்லாரும் இதே மாதிரி ஓ போடுறாங்க. மணியன் கூட இவ்வளவு அழகான ஓவை அந்த இடத்துல போட்டான். அப்போ தமிழாசிரியர் பக்கத்தில் போகிறார், மணியன் பக்கத்தில் போய், மணியா ஓ அழகாக வந்துருச்சா உனக்கு. ஆமாங்கய்யா எவ்வளவு அழகாக எனக்கு ஓ வந்துருச்சு, நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் எனக்கு ஓ போடவே வராது, எனக்கு தமிழ் எழுதவே வராது, தமிழ் ரொம்ப கஷ்டம்னு நினச்சிட்டு இருந்தேனே, இப்படி இப்படி எல்லாம் பயிற்சி கொடுத்தா வந்துடும் எனக்கு தெரியவே இல்லையே அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக சொன்னான்.
இனிமேல் நீ எப்பவுமே என்ன உனக்கு வரலினாலும் என்ன நினைக்கணும்னா, நம்மளுக்கு இதுக்கு நிறைய பயிற்சி தேவை, நம்மளுக்கு எளிதாக வரல, அப்போ நிறைய பயிற்சி எடுத்துக்கணும்னு மட்டும்தான் நீ தெரிஞ்சுக்கணும். பயிற்சி எடுத்து அதில் மேம்படணும், அதில் தேர்ச்சி அடையணும், அப்போ உன்னோட கையெழுத்துலேருந்து எல்லா விஷயங்களும் மேம்படும் அப்படின்னு ஆசிரியர் தட்டி கொடுக்குறாரு. மணியன் ரொம்ப 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 சந்தோஷமாக வீட்டுக்கு போகிறான். நிறையா நல்லா எழுதுகிறான், மார்க் வாங்குகிறான், ஹாப்பியாக இருக்காங்க அவங்க அம்மா அப்பா. அதே மாதிரி நீங்களும் இப்போ தமிழ் கஷ்டம், தமிழ் எழுத்துக்கள் கஷ்டம்னு நினைக்கவே வேண்டாம். நிறைய பயிற்சிகள் மூலமாக என்ன பண்ணலாம், அழகாக தமிழ் எழுதலாம், வாசிக்கலாம், எல்லாமே எளிமை. நம்ம தாய்மொழி நம்மளுக்கு கஷ்டமாக இருக்குமா என்ன அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம், அப்படியெல்லாம் இல்லவே இல்லை. அப்போ இனிமேல் நிறைய தமிழ் எழுதலாம், வாசிக்கலாம். இன்னும் நிறைய கதைகளோடு உங்களை சந்திக்கிறேன். வணிகத்தையும் வணக்கம்.